உலகிற்கு உணவளிக்கும் உழவர் சமுதாயத்திற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ரெட் ஸ்பைடர் மைட் டெட்ரானைக்கஸ் ஸ்பீசிஸ். இதை தமிழில் சிவப்பு சிலந்தி மற்றும் செம்பியன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம பிளான் டாக்டர் தமிழ் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஃபர எஃபர்ட்ஸ் உங்களை சீக்கிரமாக ரீச் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது எந்தெந்த கிராப்பை அஃபெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க, டொமேட்டோ, பிரிஞ்சால், காட்டன், லேடிஸ் ஃபிங்கர், ஆப்பிள், கரி லீஃப், ரோஸ், மேரிகோல்டு, இதுமாரி வேர்ல்டில் நிறைய பயிரை வந்து இது அஃபெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இதோடைய லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்கலாம். வாங்க, வளர்ந்த சிலந்தி முட்டைகளை இடும். முட்டையிலிருந்து சிறிய சிலந்தி அதாவது நிம்ஸ் இது வெளியே வரும். அதுக்கப்புறம் இந்த சிறிய சிலந்தி சிறிது சிறிதாக பெரியதாகி மறுபடியும் வளர்ந்த சிலந்தியாக மாறிடுங்க. அடுத்தது இதை எப்படி அடையாளம் காணலான்னு பார்க்கலாம். வாங்க, வளர்ந்த சிலந்தி அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம கண்ணால் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்துக்க முடியாது. நம்ம உத்து பார்க்கும்போது தான் இது நம்ம பார்க்க முடியும். அடுத்தது முட்டை. இந்த வளர்ந்த சிலந்திங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டைகளை வந்து எங்கே இடும் பார்த்திங்கன்னா, இலைகளுக்கு அடியிலையும் பூ மொட்டுகளிலும் அங்கங்கே இடுங்க. முட்டை பார்த்திங்கன்னா வெளிர் நிறமாக இருக்குங்க. முட்டையிலிருந்து வெளிவந்த நிம்ஸ் அதாவது சிறிய பூச்சிங்க அதாவது சிறிய சிலந்தி, அது எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படுங்க. அடுத்தது நம்ம இதோடைய சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க, சிம்டம்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா செடியை நம்ம தூரத்துலேருந்து உற்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் காணப்படுங்க. சிவப்பு மற்றும் செம்பழுப்பு நிறத்தில் காணப்படும். நம்ம கிட்ட ரொம்ப உற்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பச்சையம்மங்கெலாம் அது வந்து சாப்பிட்டு செடி பார்த்திங்கன்னா வெளிர் பச்சை நிறத்தில் காணப்படுங்க. இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். நம்ம செடியை உற்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் சிலந்தி மயத்தை நம்ம பார்க்கலாங்க. அடுத்தது இதனால் பாதிப்படைந்த செடிகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த நுனி ஒவ்வொரு மொட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சிலந்தி அதோடைய வலைகளை விட்டு அதில் இருக்குங்க. அடுத்தது நம்ம இதனால் பாதிப்படைந்த செடிகளை வந்து நல்லா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும், பூக்கள் பூப்பது தவிர்க்கப்படும், காய்கள் வருவதும் தவிர்க்கப்படுங்க. மற்ற செடிகளை பார்க்கும்போது இந்த செடியை கொஞ்சம் வெளிர்ப்பாதாங்க இருக்கும். அடுத்தது நம்ம இதோடைய மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை பற்றி பார்க்கலாம். வாங்க, இது எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட இலை மற்றும் கிளைகளை அப்புறப்படுத்தி அடிக்க வேண்டுங்க. வயலில் ஆரம்ப காலத்திலே நம்ம பாதிக்கப்பட்ட செடி ஒரு செடியில் முழுசாக பாதிப்படைந்ததுன்னா அந்த செடியை அப்புறப்படுத்தி எரிப்பதால் இது இன்னொரு செடிக்கு பரவாமல் இருப்பதை தடுக்கலாம். அடுத்தது வரப்போரங்களில் பார்த்திங்கன்னா மக்காச்சோள பயிரை வந்து நம்ம வரப்பு பயிராக இருக்கும்போது இதை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது நம்ம இதற்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயிரிடுவதாலும் இதனை கட்டுப்படுத்தலாம். அதிகமாக பாதிப்படைந்த போது பார்த்திங்கன்னா வேப்பம் இறைச்சாறு அப்படி இல்லைனா வேப்பம் இறைச்சாறு அப்படி இல்லைனா வேப்ப எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு 5% கரைசலை வந்து தயாரிச்சுக்கின்னு செடிகள் மேலே வந்து நல்லா குளிரும்படி தெளிக்கணுங்க. அடுத்தது நம்ம கெமிக்கல் மெத்தடை பற்றி பார்க்கலாம். வாங்க, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணும்போது ரெட் ஸ்பைடர் மைட் வந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கெமிக்கல் மெத்தடை பற்றி பார்க்கலாம். வாங்க, கெமிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு சிலந்தி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் வெட்டபிள் சல்ஃபர் 50 WP மருந்தை 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து பயன்படுத்துங்க. அதிகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா டைகோஃபால் 18.5% ஈசி 2.5 ml பர் லிட்டர் வாட்டரில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அபாமெக்டின் 1.9 EC 1 ml மருந்தை 1 லிட்டர் தண்ணியில் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஃபென்சாக்குயின் 10 EC மருந்தினை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனா ப்ரோபாகைட் 57 EC மருந்தை பயன்படுத்தினாலும் நீங்கள் இதை கட்டுப்படுத்தலாம். இதுபோல் நிறைய அக்ரிசைட் வந்து உங்கள் அக்ரோ சென்டரில் அவைலபிளாக இருக்கும், அதை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. இதுபோல் நிறைய அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் agri.version அண்ட் பிளான் டாக்டர் தமிழ் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் நம்ம பிளான் டாக்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத், BSc Honors Horticulture.